ஆதித்ய ஹிருதயம் தொடர்கிறது. பிரம்மேசனாச்சுதே சாயாம் சூர்யாய ஆதித்ய வர்த்ததே பார்ஸ்வதே சர்வபக்ஷாய ரௌத்ராய பகுதே நம. பிரம்மா, ருத்ரன், விஷ்ணு இவர் எல்லாரை காட்டிலும் சுவாமியாயிருப்பவன் சூரியன் என்ற பெயரிலே ஒளிபொருந்தியவனாயிருப்பவன், எல்லாவற்றையும் அழிப்பவன், கோபத்தில் ருத்ரனை போன்றவன், அப்படிப்பட்ட திருமேனியை உடையவராயிருக்கின்ற ஆதித்யா சூரியனே உனக்கு நமஸ்காரம் அப்படின்னா அடுத்த ஸ்லோகத்துல சமோக்னாய ஹிமாக்னாய சத்ருக்னாய அமிதாத்மனே கிருதக்னாய தேவாய ஜோதிஷம் பதயே நம. சமஸ்னா இருள்னு அர்த்தம், இருளை போக்குபவன். இந்த இருள் இரண்டு வகை உண்டு, ஒன்று அக இருள், மற்றொன்று புறையுருள். புறையுருளை சுலபமா போக்கிடலாம், ஆனா அக இருள் உள்ளே இருக்கு இல்லையா, அதை போக்கணும்னா ஆதித்யனுடைய அனுகிரகம் இருக்கணும், சூரியனுடைய அனுகிரகம் இருக்கணும். அதனாலதான் மத்தியானது பொழுது அது மட்டத்தை சொன்னான். அதே இருளை போக்குபவன் ஹிம அக்னாயாம், ஹிமம்னா பனி, பனியை போக்குபவன். அதுக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு, வெளியில பாக்கிற பனி மாதிரியே உள்ளத்திலேயே பனி மூடுறது. இந்த பனி என்ன தெரியுமா, பந்தம் பாசம் அப்படிங்கறதுலாம் இருக்கு இல்லையா, அதனா பனி மாதிரி மூடிக்கும். அந்த பனியிலேருந்து வெளியில வரணும்னு சொன்னா ஆதித்யனுடைய அனுகிரகம் இருக்கணும். இந்த பனி நிறையில்லாதது, ஆனா மூடிக்கிறதுன்றது உண்மை, பனிமூட்டம் பாக்கிறோமோ இல்லையோ, இந்த பனியிலே இந்த விலகணமா வேண்டாமா, அந்த ஆற்றல் ஆதித்யனுக்கு தான் உண்டு. சத்ருக்னாய அமிதாத்மனே, சத்ருக்களை அழிப்பவன். இந்த சத்ருக்கள்னு எடுத்துட்டா அதிலையும் ரெண்டு சத்ருக்கள் உண்டு, வெளியில சில எதிரிகள் இருக்கா நம்ம பாக்குறோம், ஆனா நமக்குள்ளேயே ரெண்டு எதிரிகள் இருக்கா. ஒரு அருமையான சிந்தனை உண்டு, நன்ன வாஷ ஒரு சுவாமி பல சாஸ்திரங்களை வாசிச்சு மிகப்பெரிய வித்வானாக திகழ்ந்த அந்த சுவாமி, ஆனா வாழ்க்கையில ஏதோ மிக பெரிய பாபத்தை பண்ணிட்டு அடுத்த ஜென்மாவில ஒரு குடும்பத்துல பிறக்க வேண்டிய நிலைமை அவருக்கு ஏற்பட்டது. அவருடைய பூர்வ ஜென்ம வரதன தெரியாம அந்த ராஜா என்ன பண்றான், நீ வந்து இரவில எல்லாருக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக ஒவ்வொரு கிராமத்திலையும் குரல் கொடுக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டான். அவர் நாலு ஸ்லோகம் பண்றார், தஸ்மாத் ஜாகிரத ஜாகிரத, எல்லோரும் விழிப்புணர்ந்து இருங்கள் விழிப்புணர்ந்து இருங்கள் அப்படின்ட்டு. அதோட ஒரு ஸ்லோகத்துல இரண்டு திருடர்கள் இரவிலே வருகிறார்கள், ஒருத்தனுக்கு காமம்னு பேரா, இன்னொருத்தனுக்கு கோபம்னு பேரா. இந்த இரண்டு திருடர்களும் ஆத்மாவை அபகரிக்க வேண்டும் என்பதற்காகவே வருகிறார்கள். அதனால இந்த உள்பகை, அது உள்பகை போகணும்னு சொன்னா சூரிய பகவானுடைய அனுகிரகம் போகணும். அதனால நம்ம தெளிவா சந்தியாவந்தனம் எதுக்காக வச்சான்னா, ஒவ்வொரு வேலையும் சூரியனை நினைக்கிறதுனால அப்பப்போ மனசுல இருக்கிற இருட்டு, மனசுல இருக்கிற அழுக்கு அதெல்லாம் போயிடும். உயர்ந்த மணி இருக்கு, அதுல அழுக்கு ஏறி போச்சு,
கையடம்பரே சொல்லிட்டு அது மனித கையில வச்சுன்னு அழுந்தினா மனிதனுக்கு அழுக்கும் போச்சு. அந்த மாதிரி உள்ளத்துல இருக்கிற காமம் வெகுளி எனும் அந்த இரண்டு இருக்க ரெண்டும் உடன்பிறந்தே உள்ளும் வியாதி. மனுஷன் பிறந்ததுலேருந்து கூடவே இருக்கிறது எதுன்னு கேட்டா அந்த ரெண்டு குணம் தான். அதனாலதான் சத்தியாவந்தன பண்ணி முடிச்ச உடனே கடைசியில ஒரு சொற்றோட சொல்ற வழக்கம் உண்டு, காமோகார சேது மண்ணுரக்கார சேது ஓம் நமோ நமஹா. என்ன அர்த்தம் தெரியுமா? ஏதோ காமோகாசம் ஒரு ரிஷி, மண்ணின் ஒரு ரிஷி அப்படின்னா சொல்லிட்டு இருக்கா. ஐயோ பாவம், கர்ணகாரி எங்கள நான் பண்ணல, காமகா காசித்து என்னத்துல இருக்கிற ஆசை தான் பண்ணிட்டு, எங்கிட்ட இருக்கிற மண்ணு கோபம், எங்கிட்ட இருக்க கோபம் தான் பண்ணிட்டு, நான் பண்ணின பாவங்களுக்கு காரணம் ஆசையும் கோபமும் தான். இந்த ஆசையும் கோபமும் போகணும்னு சொன்னா சூரியனை சேவிச்சாகணும். நன்றி மறந்தவன் அர்த்தம். இந்த சூரியனுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கோம். நான் ஃபர்ஸ்ட் ஆம் படிச்சுட்டு ஊர்ல சின்ன கிணறு, அந்த கிணத்துல போய் திருத்தா மாறுற வழக்கம் உண்டு. இந்த கிணத்துக்கு சொந்தக்காரன் ஒரு நாயகர். அவர் என்ன பண்ணுவார், காலையில ஸ்நானம் பண்ணிட்டு ரெண்டு கையாலையும் தீர்த்தத்தை எடுத்து அர்ஜுனம் ஓடுற மாதிரி விட்டார். இதை நான் பார்த்தேன். அவரை கேட்டேன், ஐயா இது நாங்க பண்றது நீங்க எப்படி அப்படின்னு கேட்டார். அவர் பதில் சொன்னார், சூரியன் தான் மழையை கொடுக்கணும், அவனால தான் தீர்த்தம் கிடைக்கிறது. அவனால கிடைச்ச தீர்த்தத்தை அவனுக்கு நன்றி கடனா யார் வேணா கொடுக்கலாம் இல்லையா? உங்களுக்கு மந்திரம் தெரியும், மந்திரம் தெரிஞ்சு கொடுக்கறோம். எனக்கு மந்திரம் தெரியாது, சூரியனே இந்த தீர்த்தம் நீ கொடுத்துடா, அதனால உனக்கு நான் கொடுக்கறேன் அப்படின்னு கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னார். இந்த நாட்டுல கலாச்சாரம் எப்படி ஊறி போயிருக்கு அப்படிங்கிறது. நன்றி செலுத்தணும். பல பேருக்கு நன்றி உணர்வே இருக்கிறது இல்லை. அருமையான ஒரு திருக்குறள், என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மலருக்கு. உய்வு அப்படிங்கிற தமிழ் சொல் இருக்கு இல்லையா, அது பிராயச்சித்தம் அப்படிங்கிற வடமொழி சொல்லுடைய மொழிபெயர். எல்லா பாபத்துக்கும் பிராயச்சித்தம் உண்டு. ஆனா நன்றிய மறந்தா பிராயச்சித்தமே கிடையாது. அதனால நம்ம தெளிவா அவசியம் கர்த்தவியம் ஏன்னு சொன்னா சந்தேகத்தை அதனால கிருதஜ்ஞனாயா, நன்றி மறந்தவர்கள் இருக்காரே அவளுக்கு அவங்க பிடிக்கவே பிடிக்காது. அவளுக்கு தொல்லை கொடுக்கிறவன் தேவாயா, எல்லாருக்கும் தேவனார். ஜோதிஷாம் பதகே நமஹா, ஒளி வடிவிலே இருக்கின்ற எல்லாவற்றிற்கும் தலைவனாய் இருக்கின்ற சூரிய பகவானே உனக்கு நமஸ்காரம். சப்தசாமி கராபாயம் வண்ணயே விஸ்வகர்மனே நமஸ்தமோதி நிக்னாயம் உதயே லோகதாட்சினே. சப்தம் அப்படின்னாக்க வாட்டுறதுன்னு அர்த்தம். வாட்டு பவனும் அவன் தான், வாடினால் காப்பாற்றுபவனும் அவன் தான். தப்பத்தை கொடுப்பவனும் அவன், அந்த தப்பத்திலிருந்து நம்மை காப்பாற்றுபவன் அவன், அக்னியா இருக்கிறவன் அவன் தான், உலகத்தை உண்டாக்குறவன் அவன் தான். அது மாத்திரம் இல்லாம எல்லா இருளையும் இல்லாம பண்றவன் அவன். அப்படிப்பட்ட ஒளி பொருந்தியவனாயிருக்கின்ற இந்த உலகிலே இருக்கின்ற அனைத்திற்கும் சாட்சியா இருப்பவரே உனக்கு நமஸ்காரம். சூரியன் தான் எல்லாத்துக்கும் சாட்சி. கிராமத்துல எழுத படிக்க தெரியாதவன் சுலபமா சொல்ற வார்த்தை, மேல ஒருத்தன் எரிஞ்சுன்னு போயிட்டு இருக்கான அவன் தான் சாட்சின்னு. அவன் எங்கேயும் சாஸ்திரம் படிக்கல,
அவன் உலகச்சோடு பண்ணிட்டு இருக்கான். அவன் வாயில ஒரு வார்த்தை இருக்கு, மேலவத்தை எரிஞ்சிட்டு போறான்ற அவன் தான் சாட்சி, சூரியன் தான் சாட்சி. அப்படி எல்லாவற்றிற்கும் சாட்சியா இருக்கின்ற சூரிய பகவானே உனக்கு நமஸ்காரங்கள். இந்த சூரியன் என்ன பண்றான் தெரியுமா, நாசயத்யேதவை போதம் சதேவ சுடதி பிரபு பாயத்யேதபத்யேஷா வர்ஷத்யேதகவத்திபி. ஒரேடியா சுரீர்னு காஞ்சு இந்த உலகத்தை அழிக்கிறவனும் அவன் தான். அப்படி அழிஞ்சு போனத மறுபடியும் தோற்றுவிக்கிறவனும் அவன் தான். இதுக்கு சான்று உண்டான்னு கேட்டார். இந்த சித்திர வைகாசியில பார்த்தேன்னா கிராமங்கள்ல மந்த வெளின்னு ஒரு இடம் உண்டு, புள்ளெல்லாம் தீஞ்சு போயிருக்கும் இந்த வெயில்ல. ஆனா மறுபடியும் மழை காலம் வந்ததுன்னா அந்த தீஞ்சு போன இடத்துல புல் மறுபடியும் முளைச்சிருக்கும். அத தீஞ்சு போக முடியா பண்றவனும் இவன் தான். மழையை கொடுத்து மறுபடியும் உண்டாக்குறவனும் தான் அதுதான். அதனால அவன் தான் எல்லாம். சதேவ சுஜதி அவன் தான் படைக்கிறான். அது மாத்திரம் இல்ல, பாயத்தேஜதபத்யேஷ இவன் தான் காப்பாத்துறான், சூரிய பகவான் தான் காப்பாற்றுறாள். அப்படிப்பட்ட சூரிய பகவான் வருஷத்தேஜபஸ்திரி மேகங்களை நிறைய உண்டாக்கி மழை பெய்யும்படியா பண்ணி கெடுப்பதும் அவன் தான். கெடுத்து பிற்பாடு மழை பெய்ஞ்சி காப்பாற்றுறதும் அவன் தான். சூரியன் இல்லைன்னா எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட சூரிய பகவானை ராமா நீ ஸ்தோத்திரம் பண்ணணும். அக்னிஹோத்ரிணாம் நம்ம இரவுல தூங்குற முடியும். அப்ப விழிப்புடன் இருப்பவன் அவன் தான். நாம தூங்கினாலும் அவன் தூங்குறது இல்ல. காரணம் என்னன்னா காப்பாற்றுறவன் அவன் ஆகையினால விழிப்போடு இருக்க வேண்டியிருக்கு. எப்படி தெரியுது சுவாமின்னா, இப்படி படுக்கிறார் அப்படி படுக்கிற மாறி மாறி படுக்கிறார் இல்லையா, அந்த தூக்கத்திலேயும் கூட பரிதிஷ்டிதா நாம தூங்கினாலும் அவன் தூங்குறது இல்லை. ஏகேவ அக்னிஹோத்திரம், அக்னிஹோத்திரம் பண்றாரோ இவன் தான். அக்னிய அந்த காலத்துல எங்க பரம்பரை இருக்க தீட்சிதர் பரம்பரையின் பேரு யஜ்ஞம் பண்ணவா அரணிக்கட்டைன்னு ஒரு கட்டை உண்டு, அதுல இருந்து கரைஞ்சு அக்னியை எடுத்துவா. பிரத்யமா பார்த்தோம் அடியே இந்த கட்டையில கட்டையை போட்டு மொத்த போட்டு கடைகிற மாதிரி கடைஞ்சாலும்னா அக்னி பொறிவோம். அக்னிஹோத்திரத்துக்கு காரணமா இருக்கிறவன் யாரு அப்படின்னா அந்த அரணிக்கட்டையிலே அக்னியாக இருப்பவன் சூரியன் தான். அப்படிப்பட்டவன் அவன். சரி, யாகம் பண்றோம், யாகத்தினுடைய பலன் யாரு அப்படின்னா அவன் தான். அதனாலதான் ஹோமம் பண்ண பிற்பாடு கடைசியில வாத்தியார் மந்திரம் சொல்றாரு, நம்ம சொல்லுவோம் இல்லையா, அக்னியே என்னை நல்ல பாதையிலே அழைச்சிச்சல், சுபதேவாயே நல்ல வழியில அழைச்சிடுவோம் அப்படி பிரார்த்திக்கிறோம். இந்த மந்திரங்கள்லாம் சொல்லி அர்த்தம் சொல்றதுக்கு அவகாசம் இல்ல. அவபாசனம் பண்ணணும், அக்னிசந்தானம் பண்ண அவபாசனம் பண்ற முடியோ சில பேர் அவபாசனம் முடிஞ்ச பாடு அக்னியை சேவிச்சு சேவிச்சுட்டு அக்னியே என்ன சுபதா ராயே நல்ல வழியிலே நான் அழைச்சிடுப்போம் அப்படின்றோம். ஆகினால யாகத்தினுடைய பயணம் தான். அக்னிஹோத்திரம் பண்றவா அத்தனை பேருக்கும் சூரிய பகவான் தான் தெய்வம். அப்படிப்பட்டவன் அந்த ஆதித்யனே ராமா நீ ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். வேதாஜகதவஸ்தைவா சதனாம் பரமேவதா
ஜானிகிருத்யாதிலோகேஷு சர்வயேத ரவி பிரபு. வேதங்களில் அவன் தான், வேதங்களிலே சொல்லப்படுகின்றவன் அவன் தான். வேதத்தினாலே நாம் செய்கின்ற ஹோமங்கள் யாகங்கள் இருக்கோ அவன் தான். சூரிய பகவான் இல்லைன்னா ஹோமம் கிடையாது, யாகம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. யாகங்களுடைய பயன் அவன் தான். அவ்வளவு தூரம் நீட்டே போவானே, உலகத்துல யார் யாரு எந்த காரியங்கள் பண்ணாலும் யானை கிருத்தியா நிலோகேஷு. ஒரு காரியத்தை ஒழுங்கா பண்ணோம்னா உடம்புல சக்தி இருக்கணும் இல்லையோ? உடம்புல சக்தி இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறோம்? உடம்புல வெப்பம் இருக்கணும் இல்லையா? வெப்பம் இல்லைன்னா ஒன்னும் பண்ண முடியாது. அதனால எல்லா காரியங்களுக்கும் அடிப்படையா இருக்கிற உஷ்ணம் வெப்பம் அதை கொடுக்கிறவன் அவன் தான். அதனாலதான் நம்மால வேலை செய்ய முடியுது. வெப்பம் இல்லேன்னு சொன்னா டேஷ் 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 நீ புரிஞ்சுக்கலாம். உடம்ப தொட்டு பார்த்து சில்லுன்னு ஆயிடுச்சு அப்படின்னாக்க என்ன அர்த்தம் தெரியும். அதனால வெப்பம் அவன் தான். எந்த காரியம் பண்ணாலும் சூரிய பகவான் தான். சர்வயேக ரவி பிரபு, ரவி என்ற பெயரை உடையவராயிருக்கின்ற தலைவராயிருப்பவன் அந்த சூரிய பகவான் ஒருத்தனே. அது மட்டுமல்ல ராமா, ஏனம் ஆபத் சுகிருஷ்டேஷு காந்தாரேகு பயேகு கீர்த்தயன் புருஷ்டு நரசீரதி ராகவா. இப்படி இந்த சூரிய பகவான் இருக்கானே அவனை சோதனம் பண்றதுனால ஆபத்துகள் சமயம் தெரியாம சில சமயம் வரும். அந்த ஆபத்துகள்ல இருந்து காப்பாத்துறது சூரிய பகவான் தான். தனியா மாட்டிடுறோம், தனி வழியிறது காந்தாரம்னா தனி வழியில் அர்த்தம். எங்க போறதுனே தெரியல, மூச்சு விட்டுருக்கோம், திசை தெரியாம தடமாடுறோம். உடனே சூரியன் ஒரே மாதிரியா பார்த்தோம்னா இது கிடக்குன்னு தெரியுது. இப்ப இருளா இருக்குச்சே, வழி தெரியாம இருக்கச்சே, வழி காட்டுறவன் இந்த சூரியன் தான். பயம் வந்துருச்சா? வாழ்க்கையில பயம் இல்லாதவரே கிடையாது, எல்லாருக்கும் பயம் இருக்கு. அந்த பயம் சில பேருக்கு அதிகமா இருக்கு, சில பேருக்கு கம்மியா இருக்கு, அவ்வளவுதான். பயம் இல்லாதவரே கிடையாது. அந்த பயம் வந்தா பயத்திலே ஜரம்னு பேரு இருக்கு. நம்ம ஜுரம் ஆகிட்டோம், அத ஜரம்னா பயத்தமா ஏற்படும் நடுக்கம். அந்த பயத்தை போக்குறவன் சூரிய பகவான் தான். கீர்த்தயன் புருஷ்டு, இந்த சூரிய பகவான யார் ஒருவன் தினமும் ஸ்லோகங்களை சொல்லி சேவிக்கிறானோ அவன் ராமா ந அவசியதி, வாழ்க்கையில ஒருபொழுதும் கஷ்டப்படுவதில்லை. சாவித்திரிகளை விதானம் சொல்ற காரணமே முதல்ல அடியன் சொன்ன மாதிரி எல்லாரும் கஷ்டப்படாம சௌக்கியமா இருக்கணும். நம்ம நோக்கமே அதுதான். ஸ்ரீமத் ராமாயணம் நோக்கமே சர்வே ஜனகா சுகினகா பவந்து, எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும். நான் விசித்திரமா ஒரு அர்த்தம் எழுதினேன். ஈவன் மை எனிமி, என்னுடைய எதிரி இருக்கான் இல்லையா, அவங்களும் க்ஷேமமா இருக்கிறோம்னு எழுதினேன். உனக்கு யார் சுவாமி எதிரி? ஒருத்தர் கேட்டார். நான் நேரம் அவருக்கு எதிரி இல்லை, சில சமயங்கள சில உண்மைகளை வெளிப்படையா சொல்றதுனால என்னுடைய எண்ணங்கள் என்னை எதிரியா நினைக்கும்படியே அவரை தூண்டுறது. அப்படி அவர் என்ன எதிரியா நினைச்சாலும் கூட அவரும் சௌக்கியமா இருக்கணும். நம்ம வைஷ்ணவத்தினுடைய கூறுதல் அதுதான். அதனால இந்த சூரிய பகவானே எவன் சோத்திரம் பண்றானோ அவனுக்கு வாழ்க்கையில சமம் என்பது கிடையவே கிடையாது. பூஜைய சேனம் ஏகாகிரகம் தேவதேவம் ஜெகத்பதி ஏததே திரிகுணிதம் தத்வா யுத்தே ருஜயிஷ்யதி. ராமா,
இந்த சூரிய பகவான் இருக்கானே அவரை தியானம் பண்ண. எப்படி? ஒரு மனதுடன் தியானம் பண்ண, ஏகாக்கிரம் தெரு. ஜபம் பண்ற காலத்துல வேற எந்த நினைவும் வரக்கூடாது. அவனுடைய பேரை சொல்ற காலத்துல அவரை தவிர வேற எந்த நினைவும் வரக்கூடாது. ஜபம் பண்ணிட்டே பேசினா ஜபத்துக்கு மரியாதை போயிடும். சுவாமி ஜபம் பண்ணிட்டே இருப்பார், காது ரெடியா இருக்கான்னு கேட்பார். கூடாது. ஜபம் பண்றதுன்றது நாம ஸ்ரேயஸுக்காக பண்றோம். அதனால ஜபம் பண்ணணும். ஏகாகிர சிந்தை எதுவுமே, இந்த ஏகாகிர சிந்தையும் சொல்லணும் இல்லையா, அதுதான் கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு நீங்க இங்கிலீஷ் சொல்லிட்டு இருக்கோம். இந்த கான்சென்ட்ரேஷன் மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களோ நிச்சயமா எல்லாம் மாறிடும். இந்த மெடிடேஷன் ஒண்ணு இருக்கு இல்லையா, இந்த மெடிடேஷனுக்கு எது காரணம்? கான்சென்ட்ரேஷன் தான். நம்ம சரியா கான்சென்ட்ரேட் பண்ணலன்னு சொன்னா மெடிடேட் பண்ண முடியாது. மனதை ஒருநிலைப்படுத்தினால்தான் தவம், ஒருநிலைப்படுத்தணும். அதான் பெரியவரெல்லாம் கொஞ்சம் காலமாவது ஜபம் பண்ணு, பகவன் நாமாவும் சொல்லு. 24 மணி நேரம் இருந்ததுன்னா குறைஞ்ச பட்சம் ஒரு 15 நிமிஷம் ஜபத்துக்குன்னு ஒதுக்கி அவளுக்கு எந்த தெய்வமோ, ராமனோ கண்ணனோ வரதனோ திருவேங்கடமுடையானோ ரங்கநாதனோ, அவளே ஒரு 15 நிமிஷம் அந்த பேர மனசுக்குள்ளேயே தியானம் பண்ணணும். அது மிகப்பெரிய ஆற்றலை கொடுக்கும். ஆகையால ராமா ஒருநிலை கண்ட மனத்தோடு தேவதேவம் ஜெகத்பதிம் தேவதேவனாயிருக்கின்ற இந்த உலகத்திற்கு நாயகனாயிருக்கின்ற சூரியன் இருக்கின்றாரே அவனை நீ திருவாராதனம் பண்ணு. அது மாத்திரம் இல்ல, ஏகத்தை திருகுணிதம் தத்வா இந்த ஆதித்ய இதயத்தை 3 தடவை ஜபம் பண்ணி எவன் சூரியனை சேவிக்கிறானோ அவன் வாழ்க்கையில் வெற்றியை அடைகிறான். நான் ஒரு கட்டுரை எழுதினேன், ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு வந்ததுன்னா அதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொன்னா, ஒரு மணி அவகாசம் இந்த ஜபத்திலேயே காயத்திரிலேயே நம்ம இருக்கணும். இந்த 1 மணி இருக்க பின்னால வரப்போற 168 மணி நேரம் நம்ம சௌக்கியமா இருக்கணும்னு சொன்னா இந்த 1 மணி அவகாசம் நம்ம ஜபம் பண்ணணும். அத வந்து ஒரு வழக்கமா வச்சுக்கணும். ராமாயண பாராயணம் அதிசய பாராயணம் எல்லாம் மனசை ஒருநிலைப்படுத்தி நிம்மதியாக்கி மனசு இருக்கிற அழுக்குகள் எல்லாம் போய் அடுத்த வாரம் நம்ம நல்லா வேலை செய்யறதுக்கு ஆதித்யனுடைய முக்கியம். யுத்தம்னா போர்னு அர்த்தம். கோல்டு வார் நமக்குள்ளே நடந்துட்டு இருக்கு, நமக்கு தெரியுது இல்ல. தர்மம்னு ஒண்ணு இருக்கு, அதர்மம்னு ஒண்ணு இருக்கு, ரெண்டுமே எப்போ கிளாஷஸ் இருந்துட்டே இருக்கும், மோதிண்டே இருக்கும். அந்த யுத்தம் ராமராவண யுத்தம்ன்றது எப்படின்னு கேட்டாக்க, புலன்களும் புலன் அறிவுகளும் சேர்ந்து ராவணம் 10 தலைன்னு சொன்னா அதுதான். இந்த 10 தலை ராவணனை ஜெயிக்கணும்னு சொன்னா, புலன்களையும் புலன் அறிவுகளையும் ஜெயிக்கணும்னு சொன்னா இந்த ஆதித்ய ஹிரதயத்தை எல்லாரும் பயத்தோட பக்தியோட சொல்லணும். அஸ்மின் க்ஷணே மகாபாஹோ ராவணம் த்வம் வதிஷ்யதி ஏவம் முக்த்வா ததாகத்யஹ ஜகாமஜயதாகதம். ஆகினாலே ராமா இந்த ஆதித்ய ஹிரதயத்தை ஜபம் பண்ணு, இந்த க்ஷணமே பண்ணு, இப்பவே பண்ணு. அண்ணா என்ன கிடைக்கும் தெரியுமா? நிச்சயமா ராவணை இனி அழிப்பார். ராவணை அழிக்க முடியுமான்னு சந்தேகப்பட்ட இல்லையா? சந்தேகப்படவே வேண்டாம். ஆதித்ய இதயத்தை சொன்னியானா நிச்சயமா ராவணை ஜெயிப்ப என்று இந்த ஆதித்ய இதயத்தை உபதேசம் பண்ணிட்டு அகத்தியர் எப்படி மேலேந்து இறங்கி கேட்டாங்க இருந்தாலோ அந்த மாதிரி மறுபடியும் மேல போயிட்டு தேவர்களோட கூட
ஒன்னா சேர்ந்து இந்த யுத்த காட்சியை பார்க்க ஆரம்பித்தார். ஏதோத்வா மகா தேஜா மற்றதோவோ அபவத்ததா தாரயாமாசது பிரீதா ராகவா பிரேதாத்மவான். அகத்தியர் சொன்ன இந்த ஆதித்ய இதயத்தை புகழுக்கு உறவனாக இருக்கின்ற சக்கரவர்த்தியான ராமன் கேட்டான். என்னாச்சு தெரியுமோ? நஷ்ட சோகோ அபவத்து. மனசுல இருந்து சோகம் விடு. சக்கரவர்த்தி திருமகன் மனசுல என்ன சோகம் இருந்தது? திரும்பி வந்திருக்காரே, இவரை ஜெயிக்க முடியுமா அப்படின்னு ஒரு பயம் இருந்தது இல்லையா? அந்த சோகம், இந்த ஸ்லோகங்களை சொன்ன உடனேயே இருக்கிற இடம் தெரியாம போயிடுதான். தாரயா மாதசு பிரேதா, அந்த மந்திரத்தை தரிச்சா, மந்திரங்களை சொன்னார்னு எழுதுல, தரிக்கிறதுன்னு பேரு. அர்த்தம் தெரிஞ்சு இந்த மந்திரத்தை மனசுக்குள்ள நன்னா பதிய வைக்கிறது சொல்லியோ, அதுதான் தரித்தல்னு பேரு. அதனால நன்னா தரிச்சுண்டா. ராகவக பிரேதாத்மவான, மிகவும் முயற்சி பண்ணி இந்த மந்திரங்களை எல்லாம் தரிச்சுண்டு இந்த மந்திரங்களை ஜபம் பண்ணார். ஆதித்யம் பிரேஜத்வாது, சூரிய பகவான மனசெல்லாம் நினைச்சு இந்த ஆதித்ய இதயத்தை ஜபிச்சு பரம்பரமவாப்தவான். எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனுக்கு சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சியா, நாம் ராவணன் ஜெயிக்க போறோம், திராட்சியை அடைய போறோம், எல்லா கஷ்டமும் தீரப்போறது அப்படின்ற நினைவு. இந்த நினைவு வந்த உடனே பரமஹர்ஷம் ஆப்தவான், அளவுக்கு அதிகமான மகிழ்ச்சியை என் அப்பன் ராமன் அடைந்தான். ஸ்ரீராஜன் எந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணாலும் சரி, கேட்டாலும் சரி, ஆசமனம் பண்ணணும். ஆசமனம் பண்றதுங்கிறது இருக்க மிகப்பெரிய வைதிக செயல். அது ஒரு அற்புதம் எழுதியிருக்கேன். எப்படி ஆசமனம் பண்றது அப்படின்னு எழுதியிருக்கேன். அநேக பேருக்கு ஆசமனம் எப்படி பண்றதுன்னே தெரியாது. உளுந்திருக்க அது மூழ்கிற அளவுக்கு தான் தீர்த்தம் இருக்கணும் உள்ளங்கையில. அந்த உள்ளங்கை உதட்டுல படப்படாது. உதட்டுல படாத நேரம் மூச்சு இழுத்து அப்படியே உள்ளுக்குள்ள அந்த தீர்த்தம் போய் தொப்புள் வரையில் போகணுமா. அனந்த் அச்சுதாய நமஹா, அனந்தாய நமஹா, கோவிந்தாய நமஹா. இந்த ஆதவனத்தை பண்ணி வெற்றி கண்டவன் யார் தெரியுமோ இல்லையோ? பரமேஸ்வரன். திருப்பார் கடவை கடைச்சு அதிலேருந்து விஷம் வந்து சொல்லியோ, விஷத்திலேருந்து தேவர்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக இந்த விஷத்தை கையில் எடுத்துட்டு இங்க ஆசமனம் பண்ணால் அச்சுதாய நமஹா, அனந்தாய நமஹா, கோவிந்தாய நமஹா. இந்த ஆசமனம் விஷத்தை போக்கியது அப்படின்னு பிரமாணம் இருக்கு. உள்ளே இருக்கின்ற அழுக்குகள் எல்லாம் நீங்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆசமனம். மூணு தடவை ஆசமனம் பண்ணணும். ராவணன் ஆசமனம் பண்ணி தூய்மையா இருந்தான். ஜபம் பண்ற காலத்துல உள்ளுக்குள்ள தூய்மையா இருக்கணும், மனசு தூய்மையா இருக்கணும், வேற ஒண்ணு கூட. அப்படி ஜபம் பண்ணணும். அப்படி ஜபம் பண்ணிட்டு கிளம்பினாத்மாட்டு ராவண பாக்கிறான். உள்ளத்துல இப்ப என்ன முன்ன பயம் இருந்ததோ இல்லையோ, அந்த பயம் இல்லையா? சந்தோஷமா, நல்லதோர் எதிரியை பெற்றேன், என்னுடைய ஆற்றலையை காட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு மாத்திர சந்தோஷமா. யுத்தாய சமுபாகமத்து, போர் செய்யறதுக்கு தயாரா இருந்தான் எம்பெருமான். சர்வயத்னே ராமஹதா, எல்லா நிலைகளினாலும் பதேதோபாவது, எப்படியாவது ராவணனை வீழ்த்தி ஏற்றிடுவது அப்படின்னு ராமன் முடிவு பண்ணான். அத ரவி அவதன் அதா ரவி அவதன் வீக்ஷ ராமம்னு பிரிக்கணும். என்னோ போட்டு குழப்பிட்டாத,
அப்பகா பிறகு ரவி சூரியன் அவதது சொன்னார். நிரீட்சிய ராமம், ராமனை பார்த்து சூரியன் சொன்னார். முதிதமன பரமம் பிரயோஷ்யமானா, சூரிய பகவான் மிகவும் மகிழ்ந்தவனாகி ராமனை பார்த்து சொன்னார். நிசிதேவபதி சம்சயம் விதித்வா, அறக்கமைவு தலைவனா இருக்கானே ராவணன், அவன் அழிய போவது நிச்சயம், ராமா நீ சண்டை போடு என்று சூரிய பகவான் சொன்னான். சொல்லிட்டு சுரகிரம ஜகதோ, தேவர்கள் இருக்கிற இடத்துக்கு சூரியனும் போய் சேர்ந்தான். ஆக எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமணன் உள்ளத்திலே இருந்த சோகம் நீங்கியது. யுத்தம் செய்வதற்கு தனித்தெம்பு வந்தது. இந்த ஆதித்ய இதயத்தை யார் யார் எல்லாம் கேட்கிறாளோ, கேட்கும்படியா பண்றாளோ, அவெல்லாம் மனத்துல எந்த விதமான சஞ்சலமும் இல்லாம, எந்த விதமான சங்கடமும் இல்லாம, சமம் இல்லாம, தாபம் இல்லாம, பகைமை இல்லாம, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் ஆதித்ய பகவான பிரார்த்தித்து நாளையும் ராமராவண யுத்தத்தை பார்க்கப்படும்.